இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் தொடர்ந்து ஒரு 8-9 எபிசோடா பாசிட்டிவான விஷயங்கள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அது நல்லா இருக்கு, எல்லா சீரியல்லையும் இந்த மாதிரி வந்து பாசிட்டிவான விஷயங்களை கொஞ்சம் காமிச்சிட்டு அப்பப்போ நீங்கள் வில்லத்தனங்கள் ட்விஸ்ட்டுகள் டேர்ன்ஸு எல்லாத்தையும் காமிச்சிட்டிங்கன்னா பரவாயில்ல. எந்த நேரம் பார்த்தாலும் ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு கஷ்டத்தையும் துன்பத்தையும் துயரத்தையும் கொடுத்துக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் சந்தோஷமாகவே இல்லாமல் ஏப்பா யார் வாழ்க்கையில் தான்ப்பா இந்த அளவுக்கு கஷ்டம் மட்டும் இருக்கும் அப்படின்னு இந்த பழைய படமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. துலாபாரம்னு ஒரு படம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே சோகம் 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 இருக்கும்ட்டு அந்த மாதிரி தான் முக்கால்வாசி சீரியல் போயிட்டு அந்த மாதிரி தான் நல்லா இருக்கும்னு வேறு நினைக்கிறாங்க. நல்லா இருந்த சீரியலையும் வேறு கெடுத்து சித்திரவதை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த சமயத்தில் இப்போ இந்த சீரியலில் வந்து கொடைக்கானலில் போய் டக்கு டக்குன்னு வந்து அடுத்தடுத்த விஷயங்களை முடிச்சு வச்சது, கங்காவுக்கு வந்து உண்மை தெரிய வந்தது, கங்கா அதுக்கப்புறமா வந்து காவேரி மேலே பாசமாக இருக்க ஆரம்பிச்சது, இன்றைக்கி அகல் விளக்கை தூக்கி வச்சு தன்னுடைய தங்கச்சி வாங்கி கொடுத்த கிஃப்டெல்லாம் எடுத்து கடையில் வச்சுக்கிறது, இதில் மாற்றி மாற்றி வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நிவின் யமுனாவை பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறது அப்படின்னு பல விஷயங்கள் நல்லாயிருக்கு. இதுக்கு நடுவில் ராகினியும் வந்து எந்த ஆட்டமும் போட முடியாதபடி விஜய் அழகாக சப்போர்ட் பண்ணி பசுபதியையும் இந்த ஒரு பக்கம் வந்து அன்பையும் துரத்தி விட்டது. இந்த ரெண்டு பேரும் தான் நச்சு பாம்புகள்னு உங்களை துரத்தி விட்டுட்டு அஜய் சின்ன பையன் தானே வா அப்படின்னு அஜயை கூப்பிட்டார். அதே மாதிரி வந்து ராகினியெல்லாம் வந்து காவேரியை சூப்பராக ஹேண்டில் பண்ணுவாங்க. கடை கடை கடன் ஒரு நாலு அடியை போட்டு வந்து தனியாகவே அவங்களே பார்த்துப்பாங்க. இப்போ இல்லை, ராகினிக்கு எதிராக பசுபதி வேற கூட இல்லை, இந்த பக்கம் அன்பும் இல்லை, அஜய் வந்து பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி தான். சுற்றி இருக்கிற ஆட்கள்லாம் யார் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாத்தா, காவேரி, விஜய், இதுக்கப்புறம் வந்து காவேரியுடைய சொந்தக்காரங்க அத்தனை பேர் வந்து தங்கைகள், அம்மா, பாட்டி, மாமா அப்படின்னு எல்லாரும் சுற்றி வச்சு வச்சு செய்கிறாங்க ராகினியை. இதில் புது புரோமோலையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேணுன்னே சாப்பிட்றதுக்கு கூப்பிடும்போது ராகினி வராங்க, சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்க வெத்தலை பார்க்க வச்சுலாம் கூட மாட்டோம், வந்து உட்காந்து சாப்பிடுன்ட்டாங்க பாட்டி. அதுக்கே அவங்க கடுப்பாக இருக்கு, யாரும் கூப்பிட்டுலாம் இருக்க மாட்டோம்னு சொன்ன உடனே. இப்போ இந்த சமயத்தில் வேணுனே வந்து அழகாக விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க வந்து இவங்களை காவேரியே. அதை பார்த்து விஜயே ஷாக் ஆகிட்டார். ஒரே ஷாக்காக வேணுனே வெறுப்பேற்றுறதுக்காக தான் பண்ணுறாங்கன்னு புரியுது. இதில் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அஜய் உங்கள் ஆஃபீஸ்க்கு நாளிலேருந்து நானும் வரேன், நானும் உங்க கூட வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு அவங்க சொல்லும்பொழுது அஜய்க்கு புறையேறிடுச்சு. இப்போ டக்குன்னு ஏன்னா வந்து அஜய் என்ன சொல்லியிருக்காரு, ஆஃபீஸே என்னோடது, நான் தான் கண்ட்ரோல் பண்ணிருக்கேன், நான் தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன், எங்கள் அண்ணெல்லாம் பார்த்துக்க மாட்டார்னாரு. இப்போ விஜய் என்ன சொல்கிறாருன்னா நீ ஏன் ஆஃபீஸுக்கு வரணுமா இல்லையாங்கிறத நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கோம், நீ எங்கே அவ்வளோ வந்து உன் ஒய்ஃபையும் கூப்பிட்டு வர போகிற அப்படின்னு கேட்டு அந்த ஆஃபீஸ் ஏன் ஆஃபீஸ் அப்படின்னுங்கிற வார்த்தையை மட்டும் சொன்னால் பயங்கரமாக இருக்கும். இதுக்கு நடுவில் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ இதில் நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு காவேரி தனியாக வந்து சொல்கிறாங்க, வேற நான் கொஞ்சம் ரொம்ப க்ளோஸாக அவங்கள்ட்ட நடந்துக்கிறதெல்லாம் வந்து இந்த ராகினியை வெறுப்பேற்ற தான், நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்கன்ட்டு. ஆக்சுவலாக அவங்க ஊட்டி விடுறது அவங்க பண்ணுறதெல்லாம் ரசிக்கவும் செய்கிறார் விஜய், ஏன்னா மனசுக்குள்ளே காதல் இருக்குல்ல. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா ராகினியை வந்து எதிர்க்கிறதுக்கு உனக்கு நான் தேவைப்படுவேன்னு நினச்சேன், ஆனால் நீயே தனியாக அந்த பொண்ணை வச்சு செய்கிறான் அப்படின்னு இவங்க ஏன் சிரிச்சிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அழகாக இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்குறதுலேருந்து ஒருத்தரை ஒருத்தர் வந்து விட்டு கொடுக்காமல் இருக்கிற வரைக்கும் எல்லா விஷயத்தையும் நல்லா தான் பண்ணிருக்காங்க, பாசமாக இருக்கிறதுன்னு எல்லாமே. ஆனால் இது அப்படியே தொடர்ந்து இந்த கான்ட்ராக்டையும் கிழிச்சு போட்டாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகாநதி சீரியலில் தொடர்ந்து ஒரு 8-9